ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் அசியா கிரேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்னையோட பார்த்தீங்கன்னா டே 17 கிளாஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கிளாஸோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹென்னா மிக்ஸாலஜி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து வீட்டிலே உள்ள ஹென்னா லீஃபை வச்சு எப்படி நம்ம பவுடராக மேக் பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி ஹென்னா மிக்ஸிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹென்னா லீஃப்லாம் வந்து பறித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹென்னா லீஃபை வந்து பறிச்சுட்டு அதை அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருவி நம்ம வந்து ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுப்போம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதில் எதுவும் பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்துச்சுன்னா அது போகும். ஸோ அதனால இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். நான் வந்து ஹென்னா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஒன் டே மட்டும்தான் வச்சுருந்தேன், அதுலேயும் நல்லா சேஞ்சஸ் வந்துருச்சு. இது இப்போ பாருங்கள், இதை நான் வந்து கையால் அப்படி இது பண்ணக்குள்ளே அது அப்படியே ஒரு சவுண்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த முறுமுறுங்கிற மாதிரி இருக்கணும் அந்த பதம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் வந்து அதை எடுத்து பவுடர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தான் நான் வந்து இதை பவுடர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணேன், இந்த மாதிரி லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பண்ணக்குள்ளே அது வந்து கரெக்டாக வரும். எல்லாத்தையும் நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணோன்னா ஓகேவாக இருக்காது. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்தோன்னா அந்த பவுடரோட டெக்ஸ்சரே வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக பாருங்கள் இந்த பவுடர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துப்போம். நான் வந்து ஒரு ரெண்டு தட்டுக்கு அளவுக்கு தான் நான் வந்து லீஃப் பறிச்சிருந்தேன். அதுவே வந்து ஆனால் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுவே வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் பவுடர் கொடுத்துருக்கு. ஸோ வந்து நீங்கள் ஹென்னா லீஃப் அதிகமாக பறிச்சாச்சு, இது வந்து நிறையா வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எவ்வளோ ரொம்ப அதிகமாக தான் நான் வந்து பறிச்சிருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா காஞ்சி அதை கிரைண்ட் பண்ணும் போது இந்த அளவுக்கு தான் வருது. 50 கிராம் கிட்ட தான் எனக்கு வந்து ஹென்னா பவுடர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதை நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஏர்டைட் பாக்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து காற்று போகாமல் அந்த ஹென்னா பவுடர் வந்து ரொம்ப டேஸ்க்கு இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஹென்னா பவுடர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம சளிச்சும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஹென்னா பவுடரை வச்சு மெஹந்தி மேக் பண்ணிவிடுவோம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் மிஷினு, நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆயில். நான் வந்து யூகலிடப்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த ஹென்னா பவுடர் அண்டு வந்து சுகர், வாட்டர் அண்டு வந்து ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன், ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நிறையா பிகினர்ஸும் இருப்பீங்க. ஸோ அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் வெயிட் மிஷின் வச்சுட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு பவுல் வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து வச்சதுக்கப்புறம் இதோட வெயிட் காமிக்கும். ஆனால் இந்த வெயிட்லேயே நம்ம வந்து ஹென்னா பவுடர் போட்டிருந்தோன்னா அந்த பவுலோட வெயிட்டும் ஹென்னா பவுடர் சேர்ந்து காமிக்கும். ஸோ அது காமிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டேருங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா எகெயின் வந்து அது ஜீரோ ஆப்ஷன்லேயே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஹென்னா பவுடரை வந்து இப்போ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஹென்னா பவுடரோட வெயிட் மட்டும்தான் இருக்கும், அந்த பவுலோட வெயிட் வந்து காமிக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த டேருங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து நம்ம ஆட் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி டேருங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து கரெக்டாக இருக்கும், மெஷர்மெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா, இப்போ 50 கிராம்ஸ் வந்து ஹென்னா பவுடர் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது திரும்பவும் அந்த டேருங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா அகெயின் ஜீரோவில் வந்துடும். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வெயிட் எவ்வளோ ஆட் பண்ணுறோன்னு தெரியணும். ஸோ அதுக்காக டேர் கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 50 கிராம்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடருக்கு 20 கிராம்ஸ் ஆஃப் சுகரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துப்போம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட் மிஷினை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எசென்ஷியல் ஆயிலாம் வந்து மெஷரிங் கப்பு இல்லைனா வந்து ஸ்பூனு அந்த மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம்.
ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மாதிரி நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணக்குள்ளே நம்ம அந்த கன்சிஸ்டன்சி லெவலை வந்து பார்த்து பொறுமையாக தான் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். பிகாஸ் வந்து அது கன்சிஸ்டன்சி லெவல் வந்து ரொம்ப வாட்ரியாக ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹென்னா மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைரிலீஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து வாட்ரு கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அப்போம்போது இன்னும் வந்து அது நல்லா வாட்ரியாகிடும். ஸோ வாட்ரு ஆட் பண்ணக்குள்ளே நம்ம கவனமாக ஆட் பண்ணணும். நான் வந்து 7 ஸ்பூன் கிட்டே வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து எவ்வளோ எம்எல் இருக்கணும்னா 15 ml இருக்கணும், 15 ml இருக்கணும். அதுவும் வந்து நான் மெஷரிங் கப்பில் வந்து எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்பூன் வருதுன்னு. நீங்கள் வந்து மெஷரிங் கப் வச்சில்ல அப்படின்னா இந்த நான் ஸ்பூன் கணக்கு வச்சு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லெவலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 15 ml வந்து ஸ்பூனெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். 4 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா 15 ml வந்து உங்களுக்கு கிடச்சிரும். மெஷரிங் கப் இல்லாமல் 15 ml வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணதுனால இதை நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இது டைரிலீஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது மேலே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணியை நம்ம வந்து கையால் டிப் பண்ணிவிட்டு மேலே வந்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும் வாட்டரை வச்சு. அப்போ தான் வந்து டைரிலீஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் மேலே வந்து வாட்டரியாகவே இருக்கும். அது ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்காது. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டைரிலீஸ் ப்ராசஸ்க்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரை வந்து அந்த பவுல் மேலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இது உள்ளே வந்து ஏர் போகாமல் இதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இது மேலே பேண்டு போட்டோ இல்லை இது மேலே வந்து ஒரு பிளேட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு காற்று போகாது. நான் வந்து பிளேட்டு வச்சு அது மேலே வெயிட் வச்சு தான் நான் டைரிலீஸ் ப்ராசஸ் வைக்க போகிறேன். இப்போது டைரிலீஸ் ப்ராசஸ் வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து இந்த பவுலை வச்சுட்டு இதுக்கு மேலே நான் பிளேட் போட்டு வச்சுருக்கேன். இது மேலே கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட்டாக ஏதாச்சும் ஒரு பொருளை வைக்கணும். அப்போ தான் வந்து அதுக்குள்ளே காற்று போகாமல் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு டைரிலீஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளோட ஹென்னா பேஸ்ட் இருக்குது. அண்டு வந்து கண்டிப்பாக டைரிலீஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும். 2 tablespoons வாட்டர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பூனால் எடுக்கக்குள்ளே அது மேலே இந்த மாதிரி வரணும். அப்போ தான் இது வந்து கரெக்டான லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம கோனில் ஃபில் பண்ணிட வேண்டிய. நெக்ஸ்ட்டு வந்து நாம் மேக் பண்ண மெஹந்தியை வந்து ஹேண்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் கோனில் ஃபில் பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்டில் வந்து மெஹந்தி டிசைன்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்லேயே செஞ்ச பவுடரை வச்சு மெஹந்தி நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிசைனுமே பாருங்கள், அதோடய ஃப்ளோவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் வருது டிசைன்ஸு. நீங்களுமே வந்து இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி மேக் பண்ணி பாருங்கள். நம்ம ஹென்னா பவுடர் வாங்கணுன்னா ஏதாச்சும் டீலர் அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் உள்ள லீஃப் வச்சு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ போடக்குள்ள எவ்வளோ உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதுலேயுமே இன்னும் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் வேணும் அப்படின்னா என்னோட பேமெண்ட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போதைக்கு எடுக்கலை. இப்போதைக்கு இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கிறதுனால இப்போதைக்கு எடுக்கலை. இந்த கிளாஸஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஷாலா கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். பட் யூடியூப்பில் நான் எடுக்க மாட்டேன். ஜூம் ஆப் அந்த மாதிரி ஆப்பில் தான் நான் எடுப்பேன். ஸோ நான் அப்போ வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உள்ள டே 17 கிளாஸ் வந்து முடித்தாச்சு. இன்னும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்ட்டாக தேடி வரும். ஓகேவா? பாய் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.